தன் முயற்சியில் சற்றும் மனந்தளராத விக்கிரமன் மீண்டும் மரத்தில் ஏறி அதில் தொங்கும் உடலை கீழே வீழ்த்தினான். பின்னர் அதை சுமந்து கொண்டு மயானத்தை நோக்கி செல்லும் போது அதனில் இருந்த வேதாளம் விக்கிரமனை நோக்கி, மன்னா, இந்த நள்ளிரவில் இந்த பயங்கர காட்டில் நீ எதற்காக இத்தனை சிரமப்படுகிறாய் என்பது புரியவில்லை. யசோதரன் என்னும் மன்னன் தனக்கு சிறிதும் தொடர்பே இல்லாத ஒரு கந்தர்வன் தனக்கு கொடுத்த சாபத்தினால் மிகவும் துன்புற்றான். அந்த யசோதனுடைய கதையை கூறுகிறேன் என்று கூறி கதை சொல்லத் தொடங்கியது. நிசாதபுரியின் மன்னன் யசோதரன் தன் குடிமக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆட்சி புரிந்து வந்தான். ராஜ்யத்தின் எல்லையிலிருந்து காடுகளிலிருந்து கொடிய மிருகங்கள் அடிக்கடி கிராமங்களில் புகுந்து மக்களுக்கு இன்னல்கள் விளைவித்ததால் அவற்றை வேட்டையாட திட்டமிட்டு ஒரு நாள் அவன் தன் பரிவாரங்களுடன் எல்லையோர காட்டுக்குள் புகுந்தான். யசோதரன் வேட்டையாடி கொண்டிருக்கையில் வானிலிருந்து ஒரு கந்தர்வனும் ஒரு கந்தர்வ பெண்ணும் மலை உச்சியில் இறங்கி சற்றே இளைப்பாற அமர்ந்தனர். அமரன் என்ற அந்த கந்தர்வன் அமர பெண்ணான சர்மிளா மீது மிகவும் அன்பு கொண்டிருந்தான். மலை உச்சியில் அவர்கள் இளைப்பாறி கொண்டிருக்கும் போது அவன் அவளை நோக்கி, சர்மிளா, இந்த மலை உச்சியிலிருந்து கீழே உள்ள காட்சிகளை பார். ஒவ்வொன்றும் இயற்கையின் எழிலை பறைசாற்றுகின்றன. ஆனால் அவை ஒன்று கூட உன் அழகுக்கு இணையாகாது என்று கூறினான். ஆனால் அவள் அவன் சொல்வதை சிறிதும் கவனிக்கவில்லை. காட்டில் தன் புறவியில் அமர்ந்து காட்டு விலங்குகளை துரத்தும் யசோதரனையே வைத்தக்கண் வாங்காமல் பார்த்து ரசிப்பதை கண்டதும் பொறாமையினால் அவன் இதயம் பற்றி எரிந்தது. நான் உன் அழகில் மயங்கி உன்னை வர்ணித்து கொண்டிருக்கும் போது நீ ஒரு மனிதன் அழகை ரசித்து கொண்டிருக்கிறாய். பார், இப்போது அவனை நான் என்ன செய்கிறேன் என்று சீறிக்கொண்டே யசோதரனுக்கு சாபம் கொடுத்தான். திடீரென்று யசோதரன் ஒரு சித்திரக்குள்ளனாக மாறிவிட்டான். தன் உருவம் மாறி போனதைக் கண்ட யசோதரன் பலத்த அதிர்ச்சி அடைந்தான். அந்த பக்கமாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு முயல் அவனை மோதி தள்ளி குட்டிக்கரணம் அடித்து சென்றது. அதை கண்டு அமரன் விழுந்து விழுந்து சிரித்தான். சர்மிளா, பார்த்தாயா அந்த மனிதனின் கதியை என்று பரிகாசம் செய்தான். அடப்பாவி, என்ன காரியம் செய்துவிட்டாய் என்று அலறினாள் சர்மிளா. அவன் குதிரை மீது வாயு வேகமாக செல்லும் காட்சியைத்தான் ரசித்தேனே தவிர அவன் அழகில் மயங்கிவிடவில்லை. இத்தனை பொறாமை பிடித்தவனா நீ என்று சொல்லிவிட்டு வானில் பறந்துவிட திடுக்கிட்டு போன அமரன் அவளை சமாதானப்படுத்தியவாறே வானில் அவளை பின்தொடர்ந்தான். அதற்குள் காட்டில் ஒரு சூறாவளி காற்று வீச ஜான் உயரமேயான யசோதரனை காற்று மேலே தூக்கி சென்றது. பயந்து நடுங்கி போன யசோதரன் அந்த சமயம் வானில் பறந்து கொண்டிருந்த ஒரு கிளியின் வாலினை பிடித்து கொண்டான். அந்த கிளி அண்டை ராஜ்யமான அனந்தபுரியின் இளவரசி ராகலதாவின் வளர்ப்பு கிளி. தன் தோழிகளுடன் அந்த புறத்தில் பந்து விளையாடி கொண்டிருந்த ராகலதா தன் வளர்ப்பு கிளியின் வாலை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த அந்த உருவத்தை பார்த்து வியந்து நடுங்கி போனாள். ஜான் உயரமேயான உருவம், தலையில் சுண்டக்காய் போன்ற ஒரு கிரீடம், கடுகள் போன்ற விழிகளை கொண்ட அந்த விசித்திரமான மனித உருவத்தை அவள் அதுவரை பார்த்ததே இல்லை. அதை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தாள். அதற்குள் அவளது தோழிகள், ஆஹா, இது என்ன அதிசயம் என்று கூச்சலிட ராகலாதா யசோதரனை தன் கையில் எடுத்து கொண்டாள். அந்த உருவம் அசைவதை கண்டு இளவரசி, ஆஹா, இது உயிருள்ள பொம்மை போலிருக்கிறது என்றாள். மிக அருகில் ராகலதாவை பார்த்த யசோதரன் அவளுடைய அழகில் மதிமயங்கி போனான். மனதால் அவளையே மணப்பது என்று தீர்மானித்தான். ராஜகுமாரி, நான் நிசாதபுரி மன்னன். நான் எப்படி இத்தகைய உருவம் பெற்றேன் என்று எனக்கே தெரியவில்லை. நான் வீராதி வீரன் என்றாவது ஒரு நாள் நான் சுய உருவம் பெறுவேன் என்றான் யசோதரன். ஜான் உயரத்தில் இருந்து கொண்டு பேச்சைப்பார் என்று தோழிகள் கேலி செய்ய ராகலதா அவர்களை அடக்கினாள். இளவரசி அவனை தன்னுடைய அந்தப்புறத்தில் வைத்து கொள்ள தீர்மானித்தாள். தினமும் அவனுடன் ரகசியமாக பொழுதை கழிந்தாள். ராகலதா நன்றாக ஓவியம் வரையக்கூடியவள்.
யசோதரன் எல்லாவற்றையும் போல் சராசரி உருவத்தில் இருந்திருந்தால் எப்படி இருப்பான் என்று கற்பனை செய்து அவனுடைய ஓவியத்தை தீட்டினாள். ஓவியத்தை அவள் பூர்த்தி செய்த பிறகு பின்னாலிருந்த அதை கவனித்த யசோதரன், ராகலதா, நீ ஓவியத்தில் வரைந்துள்ளதை போல் ஒரு நாள் கட்டாயம் மாறுவேன் என்று என் மனதை திறந்து சொல்வதாக இருந்தேன். ஆனால் இப்போதே அதை சொல்கிறேன். நான் உன்னிடம் அன்பு கொண்டுள்ளேன். சுய உருவம் பெற்ற பின் உன்னையே மணப்பேன் என்றான். ராகலதா அதை கேட்டு வெக்கத்துடன் முகத்தை மூடினாள். கந்தர்வ பின் சர்மிளாவின் கோபத்துக்கு ஆளான கந்தர்வன் அமரன் எப்படி அவனை அடைவது என்று யோசித்த வரை பூலோகம் வந்தான். நிசாதாபுரி மக்கள் காட்டுக்கு வேட்டையாடச் சென்ற மன்னன் திரும்பி வராதது குறித்து கவலையுடன் பேசி கொண்டிருப்பதை கண்டு அவன் யார், எங்கிருக்கிறான் என உணர்ந்து ராகவலாதா இல்லாத சமயம் அவள் அந்த புறத்தை அடைந்து யசோதரனை சந்தித்தான். தான் சாபமிட்டது என கூறாமல் தனக்கு சர்மிளாவை அடைய வழி சொன்னால் அவனை பழைய வடிவத்தில் மாற உதவுவதாக கூறினான். வழி சொல்வதாக கூறி மறுநாள் வர சொல்லி கந்தர்வனை அனுப்பிவிட்டு ராகவலாதா வந்தவுடன் அவளிடம் கந்தர்வனை பற்றி கூறி அவனுடன் கந்தர்வலோகம் சென்று சர்மிளாவின் மனதை மாற்றினால் தனக்கு பழைய வடிவம் கிடைக்கும் என்று கூற அவள் சம்மதித்தாள். மூவரும் கந்தர்வலோகம் செல்ல சர்மிளா அவர்கள் வந்த காரணத்தை தெரிந்து கொண்டு யசோதரன் சித்திரக்குள்ளனாக மாறியது எப்படி என கூறிவிட்டாள். உடனே அமரன் தலை குனிந்தான். ராகவலாதா சர்மிளாவிடன் அமரனை மன்னிக்குமாறு வேண்ட அதற்குள் அமரன் சித்திரக்குள்ளனாகினான். யசோதரன் மீண்டும் பழைய வடிவம் பெற்றான். அதை கண்ட சர்மிளா அமரனை மன்னிக்குமாறு யசோதரனிடம் வேண்ட அவனும் மன்னித்தான். உடனே அமரன் பழையபடி ஆனான். கதையை சற்றென்று நிறுத்திய வேதாளம் விக்கிரமனிடம் சர்மிளா யசோதரன் சாபத்தை கூறியதும் எப்படி அவன் பழைய வடிவம் பெற்றான், பிறகு யசோதரன் மன்னித்ததும் அமரன் எப்படி பழைய வடிவத்துக்கு வந்தான், இந்த கேள்விக்கான சரியான விடையை நீ கூறினால் நான் மீண்டும் மரத்தில் ஏறிவிடுவேன். விடை தெரிந்தும் கூறாவிட்டால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகிவிடும் என்றது. உடனே விக்கிரமன், சர்மிளா உண்மையை கூறியது, சித்திரக்குலனாக இருந்த யசோதரன் மற்றும் ராகவலாதா இருவரும் கேட்டனர். அவள் சர்மிளாவிடம் அமரனை மன்னிக்க வேண்டினாள். அப்போது அமரன் முன்பு அவள் மேல் கொண்ட தவறான எண்ணம் களையவே அதற்கு மேல் யசோதரனின் சாபம் வேலை செய்ய முடியாமல் அமரனுக்காக ராகவலாதா பறித்ததை சாக்காக வைத்து யசோதரனிடம் விட்டுவிட்டு அமரனை இலக்காக வைத்தது. ஏனெனில் சாபத்தை பொறுத்தவரை இலக்கு என்பது முந்தைய காரணம், தற்போது எந்த மனிதனுக்கு பொருந்துகிறதோ அதான். முன்பு யசோதரன் மேல் சர்மிளா பரிவு காட்டியதாக கருதப்பட்டதை போல் இம்முறை அமரன் மேல் ராகவலாதா பரிவு காட்டியதாக கருதப்பட்டு பாய்ந்தது. ஆனால் யசோதரனின் அப்பழுக்கற்ற குணத்தினால் முன்பு அமரன் செய்த தவறு மறையவே அந்த தவறினால் வந்த சாபம் அழிந்தது. விக்கிரமனின் இந்த சரியான பதிலால் அவனது மௌனம் களையவே வேதாளம் தான் சுமந்து வந்த உடலோடு பறந்து சென்று முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. நம்ம சேனலில் விக்கிரமாதித்தன் வேதாளம் கதைகள் எபிசோடு வைஸாக இருக்குது. இந்த கதைகளில் வேதாளம் கேட்ட கேள்விகளுக்கு விக்கிரமாதித்தன் அளித்த பதில்களில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத பதிலை கொண்ட கதை எது, ஏன் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.